ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான விலாகு, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விலாகு. என்னன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலை வந்துட்டீங்க, மூணு வேளையும் ஃப்ரீயாக சாப்பாடு வேணும், மூணு வேளையும் தங்குறதுக்கு இடம் வேணும், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வேணும், மூணு வேளை டீ வேணும், மூணு வேளை இல்லை 30 வேளை கூட குடிச்சிக்கலாம், காஃபி குடிக்கிறவங்களுக்கு காஃபி வேணும் அப்படின்னா இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே இலவசமாக கிடைக்கும். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு மண்டபம் தெரியும்னு நினைக்கிறேன், அது நந்தி மண்டபம். ஓகேங்களா, இது கிரிவலப்பாதையில் யமலிங்கம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம். அதாவது இது பெங்களூரோட பெரிய இடம், லெஃப்டில் போனால் பெங்களூர், ரைட்டில் போனால் கிரிவலப்பாதை. ஓகேங்களா, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், ஐஸ் வாட்டரும் இருக்குது, ஹீட் வாட்டரும் இருக்குது. ஸோ இது ஒரு இடம், பக்தர்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்காங்களா, இது ஒரு இடம், நல்ல ஒரு 100 பேர் உட்கார அளவுக்கு இருக்குது. இந்த நந்தி மண்டபம் இருக்கா, நந்தி மண்டபம் பக்கத்தில் ஒரு டீ கேன்லாம் வெளியில் இருக்குது பாருங்கள். அந்த டீ கேன்லாம் என்னென்னா, வந்து டீ குடிக்கிறவங்க டீ குடிக்கலாம், மூலிகை தண்ணி குடிக்கிறவங்க குடிக்கலாம், தண்ணி இருக்கும், காஃபி குடிக்கிறவங்க காஃபி குடிக்கலாம். காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் இது எல்லாமே கிடைக்கும். ஃபுட்டும் கிடைக்கும் மூணு வேளையும். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக தங்கணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள், பக்தர்கள் தங்குறதுக்கு, ஃப்ரீயாக தங்குறதுக்கு இந்த இடத்துலையும் தங்கிக்கலாம், எல்லாம் எவ்வளோ பேருக்கும் அந்த தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், இங்கேயே இலவசமாக லெட்டின் பாத்ரூம் இருக்குது, குளிக்கிறது ப்ளஸ் வந்து பாத்ரூம் போகிறது எல்லாமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிது. இந்த இடம் எனக்கு தெரியலை, நான் நேற்று வெளியில் ரூம் பே பண்ணி தான் இருந்தேன். பட் ஆனால் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ல. இங்கே வந்து தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், டீ குடிச்சிக்கலாம், தண்ணி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, லெட்டின் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள், இலவச பக்தர்கள் ஓய்வாரு, உள்ள பெட்டு கட்டில் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போலீஸ் பாதுகாப்பும் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சேஃபாக இருக்கலாம். இதில் போனீங்கன்னா பெங்களூரோடு, இதில் போனீங்கன்னா கிரிவலம். நான் இப்போ மூணு லிங்கத்தை பார்த்துட்டேன், இப்போ 4வது லிங்கம் கிரிவலம் பார்க்க போகணும். அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வரும், பாருங்கள். இங்கேயும் எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் பாருங்கள், அவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோமா, இந்த விலாகு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்காகவே ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, பாய் 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 பாய், சி யூ, லவ் யூ.